உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மத வெறி பிடித்த பாசிச வெறி பிடித்த பாஜக அரசு தொடர்ந்து மோடியினுடைய அரசு தொடர்ந்து நம்முடைய இந்திய திருநாட்டில் கடுமையான டீசல் விலை உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு, சமையல் கேஸ் விலை உயர்வை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தினம் தினம் வந்து ஏற்றிட்டே இருக்கிறாங்க. சமையல் கேஸ் விலை இன்றைக்கு வந்து 900 ரூபாய் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து பொதுமக்களுக்கு இன்னலை விளைவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஜக அரசிற்கு துணை போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த எடப்பாடியினுடைய அரசையும் கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் எங்களது அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு வந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார்கள். அந்த வேண்டுகோளுக்கு இணங்க எங்களது ஒருங்கிணைந்த மாவட்ட கழகங்கள் சார்பில் அண்ணன் மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் சி ஆர் ராமச்சந்திரன் அவர்கள், அண்ணன் பையா கவுண்டர் அவர்கள், அன்பிற்குரிய நண்பர் சேனாதிபதி அவர்களும் பங்கேற்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களது கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் அண்ணன் பொங்கலூரார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மிக கடுமையான கண்டனங்களை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு மத்திய அரசை எதிர்த்து நாங்கள் கண்டன குரல்களை முழக்கமிட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த பெட்ரோல் டீசல் விலை சமையல் கேஸ் விலை உயர்வு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தை இன்றைக்கு மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு வஞ்சித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோவையில் கடந்த 7 ஆண்டு காலமாக மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஜகவினுடைய மோடியினுடைய இந்த ஆட்சியில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், பெருந்தொழில் நிறுவனங்கள், பஞ்சாலைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 50,000-க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் கோவை மண்டலத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பினை இழந்திருக்கின்றார்கள். இப்படி தொடர்ந்து மக்களை வஞ்சித்து வருகின்ற இந்த மோடியினுடைய அரசையும் அதற்கு துணை போகின்ற அதிமுகவினுடைய எடுபடி பழனிசாமியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அடிமை அதிமுக அரசையும் கண்டித்து இன்றைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மத வெறி பிடித்த பாசிச வெறி பிடித்த பாஜக அரசு